வெல்கம் டு சசிகா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்யலாம். இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து வந்து முழு உளுந்தா நம்ம எடுத்துக்கணும். இது வந்து இடுப்பு எலும்புகள்லாம் வந்து நல்லா வந்து இடுப்பு எலும்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு உளுந்துக்கு இருக்கு. இந்த உளுந்தங்கஞ்சியை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்தா வந்து உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன். இது உங்களுக்கு இதை வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கலாம். நம்ம குறிப்பாக வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து இடுப்பு வலியே வராது. 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் வந்து தாய்மார்களுக்கு இந்த உளுந்தங்கஞ்சியை குடிச்சு வந்தோம்னா அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராது. இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கணும் உளுந்து. அதில் வந்து நம்ம அப்படியே போடுறதுக்காக கழுவி காய வச்சோம்னா தூசி கல்லெல்லாம் எப்படினாலும் இருக்கத்தான் செய்யும். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்குறோம். இதில் வந்து நம்ம ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்தீங்கன்னா 1/4 கப்பு வந்து அரிசி பச்சரிசி எடுத்தால் போதும். வெறும் உளுந்து மட்டும் போட்டோம்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம அரிசி எடுத்து சேர்க்குறோம். 1/4 பங்கு பச்சரிசி சேர்த்தா போதும். ஒரு சின்ன துண்டு வந்து சுக்கும் 4 ஏலக்காயும் எடுத்துக்கிடுவோம். முதல்ல வந்து உளுந்து வந்து வறுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து உளுந்த வறுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கெட்டி நல்லா இந்த மாதிரி கனமான ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. உளுந்த வந்து வறுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ரொம்ப வந்து ஸ்லோவாகவும் வேணாம், ஹைலையும் வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த வாசம் வந்து நல்லா வரும். உளுந்து வாசம் வர வரைக்கும் வறுக்கலாம். இப்போ உளுந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும் உங்களுக்கு. மாறி வந்தவொடனே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வறுத்துருச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம அரிசியை வறுக்கலாம். அரிசியையும் நம்ம இதே மாதிரி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக சூடேறவும் அப்படியே வறுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா மிஷின் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். சுக்கும் ஏலக்காயும் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து வறுத்துட்டு அப்படியே அரைச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்த அரிசியும் உளுந்தையும் நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கருப்பு உளுந்தங்கஞ்சி மாவு. அதுக்கடுத்து நம்ம கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை இந்த மாதிரி ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். தண்ணி படாமல் பார்த்துக்கணும். நம்ம கஞ்சி கிண்டும்போது நம்ம வந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கஞ்சியை நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருப்பு உளுந்தங்கஞ்சி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த வந்து உளுந்தங்கஞ்சி மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். அந்த 4 ஸ்பூன் மாவை போட்டுட்டு கொஞ்சோண்டு உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு தண்ணி வந்து இதில் வந்து ஒரு 2 கப் தண்ணி விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிடுவோம். முதல்ல கரைச்சி வச்சுட்டு கருப்பட்டி வந்து நம்ம இதே இதுக்கு ஈக்குவலாகவே உங்களுக்கு 1 கப்பு மாவுனா 1 கப்பு கருப்பட்டி எடுத்துக்கிறோம். தேங்காய் பூ துருவல் வந்து 1 கப் எடுத்துருக்குறோம் உங்களுக்கு. இதை மாதிரி கெட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ அடுப்பில் வச்சு நமக்கு காய்ச்சலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கைவிடாமல் கிண்டணும். ஒரு 5 நிமிஷத்தை வந்து இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக வெந்து வந்துடும். அதுக்கு இடையில வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டியை வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் பாகு தேவையில்லை. அந்த கருப்பட்டி கரைச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம கஞ்சியில் ஊற்றிக்கிற வேண்டியதும். கொஞ்சம் கல் மண் இருக்காது, இருந்தாலும் நம்ம காய்ச்சி எடுத்து ஊற்றுறது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அளவை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சா தான் குடிக்கிறதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி வந்து ஏற்கனவே விட்டு கரைச்சி வச்சுருக்குறோம் உங்களுக்கு. அந்த கரைசலில் வந்து இதோட சேர்த்து இதையும் நம்ம ஊற்றி அப்படியே கிண்டிடலாம். இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுவோம். அடியில் மண் எது இருந்தாலும் சுத்தம் பண்ணிட்டு ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருப்பட்டியும் சேர்த்தாச்சு. கருப்பட்டியும் சேர்த்து அப்படியே கொதிக்கிறதான். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கஞ்சி ரெடி ஆயிடும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே ஏலக்காய் சுக்கெல்லாம் நம்ம சேர்த்தே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் வந்து சேர்க்க தேவையில்லை. இதே நல்லா வாசமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த கஞ்சி வந்து 3 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியவே வச்சு கூட நம்ம தேவைப்படமேது செஞ்சு சாப்பிட்டு குடிச்சுக்கலாம். இப்போ உளுந்தங்கஞ்சி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துருவோம் உங்களுக்கு. தேங்காய் பூ வந்து அரைச்சும் ஊற்றியும் குடிக்கலாம் உங்களுக்கு, அப்படியே சேர்த்து கூட குடிச்சுக்கலாம். இப்போ சுவையான கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. சுவையான கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு. நம்ம எடுத்து வச்ச மாவில் வந்து 4 டம்ளர் நம்ம காய்ச்சிருக்கோம் உங்களுக்கு. வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்து பாருங்கள். குறிப்பாக வந்து இப்போ பெண் குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்ப்பப்பையும் நல்லபடியாக வந்து வளர்ச்சி அடையும். பொம்பளை பிள்ளைங்கன்னு மட்டும் கிடையாது,
பையன்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கும் கூட இதை சேர்க்கலாம். உங்களுக்கு குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்குமே இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சியாக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சஷ்டிகா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.